வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்டா. எனக்கு எப்படி டேஸ்டா மீன் குழம்பு செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சிக்கணும். அப்புறமா வந்து மிளகாவையும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி, இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் இப்போ சீரகப்பொடி சோம்பு பொடி வெந்தியும் தேவையானது கரைஞ்சி இஞ்சி பூண்டு, அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா, அப்புறமா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் அம்மா நம்ம அரைச்சி வச்சோம். இப்போ நம்ம கிங்ஃபிஷ் உள்ள குழம்பு வைக்க போதும். அந்த மீன்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு ஃப்ரைக்காக நாங்கள் யூஸ் பண்ணோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கிட்ட பேனில் ஆயில் ஊற்றுறோம். கடுகு வெந்தயம் சீரகம் போடணும். ரெண்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவும் பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு போடணும். கருவேப்பிலை, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப அந்த எல்லா பொடியும் போட்டுச்சோம். அதுக்கு முன்னாடி தேவையான உப்பு போட்டுக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரக பொடி, சோம்பு பொடி, குழம்பு தூள், நல்லா ஃப்ரை பண்ணு. இப்போ புளி தண்ணி ஊத்திக்கலாம். டேஸ்ட் பண்ணி உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன். இதை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதெல்லாம் மீன் போடுறோம்.
இதனால 5 மினிட் வேக வைக்கணும். 5 மினிட் ஆயிடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.